பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூலேருந்து செந்தில் கேரக்டர்லேருந்து விலகிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னும், மீனாக்கும் எனக்கும் சண்டையா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளுக்கு நம்ம வசந்த் வந்து இப்போ விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் சீரியல் ஆக்டர் வசந்த் வந்து ரொம்பவே சூப்பராக ஒரு நடிக்கக்கூடிய ஆக்டர். இப்போ சமீபத்தில் பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூலேருந்து விலகியிருந்தார். செந்தில் ரோலில் ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருந்தார். பட் இந்த மாதிரி நேரத்தில் சடனாக விலகினதுக்கான காரணம் என்ன அப்படிங்கும்போது சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, அவருக்கும் மீனாக்கும் பிரச்சனை அப்படின்னும், ப்ரொடக்ஷன் சைடுக்கும் இவருக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ்லாம் போயிட்டு தான். நம்ம மீனா இருக்காங்களே, அவங்க வந்து வெங்கட் தான் எனக்கு பேரா வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சதாகவும் சில தகவல்கள் ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு ப்ரொடக்ஷன் சைடு எந்த பிரச்சனையும் கிடையாது, அங்கே இருந்த டீம் மெம்பர்ஸ் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு மூவியில் ஆஃபர் வந்ததுனால நான் ரொம்ப யோசிச்சேன். 2 மாசமாக எனக்கு குவிட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பயங்கரமான யோசனைக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவெடுத்தேன். அண்ட் டீம் சைடும் ப்ரொடக்ஷன் சைடும் வந்து வேணா நீங்கள் கொஞ்ச நாள் இரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் என்னோட கெரியர் நான் பார்த்து போகணும், இந்த மூவி ஆஃபரை விட்டுட்டேன்னா அதுக்கடுத்தது நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நான் வந்து இந்த சீரியலை குவிட் பண்ண வேற எந்த காரணமும் கிடையாது அப்படின்னும். அதே மாதிரி ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கும் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் பிரச்சனை இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்க வந்து என்னோட ஃபோட்டோ கூட மாண்டேஜில் யூஸ் பண்ணல, ஒரு பேனர் வச்சா கூட என்னோட ஃபோட்டோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆஃப்டர் நான் குவிட் பண்ணதுக்கப்புறமா வந்த ஹீரோக்கு பூவிக்கு வந்து பெரிய பெரிய இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை இருந்தது. அதுக்கடுத்து பாரதிதாசன் காலனியை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நல்ல கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு போனாங்க. பட் டிஆர்பி கம்மியாக இருந்ததுனால அந்த சீரியலை முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. அண்ட் பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்ல ஆல்ரெடி சொல்லி 1 மந்த் 2 மந்த் தான் ஷெடியூல் இருக்கும் அப்படின்னாங்க. பட் இந்த கேரக்டர் நெகட்டிவாக கொண்டு போய் அதை அப்படியே எடுத்துகிட்டே போனதுனால தான் நான் அந்த கேரக்டரில் தான் குவிட் பண்ணேன். அண்ட் PS2 வந்து எனக்கு மூவி ஆஃபர் வந்துச்சு, அதனால் நான் குவிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தெளிவான விளக்கத்தை ஒரு இன்டர்வியூ மூலமாக நம்ம வசந்த் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? PS2ல ஹேமா ஜீவா பேர் பிடிக்குமா, இல்லை ஹேமா நம்ம செந்தில் வசந்த் பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.